தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே நியூயார்க்கில் யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு முன்பாக நீட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். இது இரண்டாவது போராட்டம் இன்று நியூயார்க்கில். நீட் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையற்ற ஒரு அரக்கன். நீட் என்பது தமிழ்நாட்டுடைய சமூக கட்டமைப்பையே குலைக்கின்ற அரக்கன். நமது தமிழ்நாட்டில் அனைவரும் மாணவர்களுக்கும் நன்றாக படித்தால் நல்ல வாழ்வு உண்டு என்ற எண்ணத்தை குலைக்கும் சதி திட்டம் என்பது நீட். நீட் என்பது அனிதா போன்றவர்களுக்கான எதிரான சதி. அனிதா போன்றவர்கள் வாய்ப்பையும் வாழ்க்கையும் மறுக்கும் அரக்கன். இதை கடுமையாக எதிர்க்கிறோம். நீட் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இது ஒரு அநியாயம், சமூக நீதியை உழைக்கும் சதி திட்டம். எனவே நீட் என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று. தமிழ்நாட்டுக்கு நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும், நிரந்தர தடை வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. இதற்காக நாங்கள் போராடப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் வந்து அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள்லாம் சேர்ந்து தூதரங்கங்கள் முன்னாடி போராட்டம் பண்ணாங்க போன வாரம். தொடர்ந்து இப்போ வந்து ஐக்கிய நாடுகள் சபை முன்னாடி போராடுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நீட்டுக்காக, தமிழ்நாட்டிலேருந்து நீட்டை நிரந்தரமாக விலக்குறதுக்காக அந்த கோரிக்கையை முன்வச்சு இங்கே தமிழர்கள்லாம் சேர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து மூன்று கோரிக்கையை வலியுறுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். முதல்ல வந்து அனிதாவுக்கு நீதி வேண்டும் அப்படின்ட்டு. அனிதா மாதிரி மற்ற குழந்தைகளும் நம்ம இழக்காமல் இனிமேல் வந்து இதை பாதுகாக்கணும். அதாவது ஸ்டேட் போர்டில் எக்ஸாமில் பாஸ் பண்ண மற்ற குழந்தைங்களையும் இனிமேல் எந்த உயிரையும் பறி கொடுக்காமல் பாதுகாக்கணும். அதுக்காக வந்து ஸ்டேட் போர்டில் படித்தவங்க இனிமே இந்த நீட் இல்லாமல் மருத்துவ கல்லூரி அட்மிஷனுக்காக நம்ம வந்து அது முதல் கோரிக்கை. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுக்கு நிரந்தர விலக்கு வேணும், நீட்டிலிருந்து நிரந்தர விலக்கு வேணும்ன்றது என்னுடைய ரெண்டாவது கோரிக்கை. ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நீட் இல்லாமல் தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நீட்டு வந்து புதுசாக வந்திருக்கு. அது இல்லாமையே நம்ம நிரந்தர விலக்கு வேணும்னு இதுதான் எலெக்ஷனில் கூட ப்ராமிஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வலியுறுத்தி இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிரந்தர விலக்கு வேணும்னு சொல்லி கேட்குறோம். மூணாவதாக வந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றணும். இது வந்து நீண்ட கால தீர்ப்பு. முன்னாடிலாம் வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. இப்போ பொதுப்பட்டியலுக்கு மாற்றி பொதுப்பட்டியிலேருந்து இப்போ வந்து இந்த மாதிரி நீட்ன்ற இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரிலாம் இல்லாமல் திருப்பியும் மாநில பட்டியலுக்கே மாற்றி மாநிலங்களே அவங்க என்னென்ன எந்த மாதிரியான இதெல்லாம் வேணும், ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இந்த அட்மிஷன்ஸில் வேணுன்றதெல்லாம் பார்த்து மாநிலங்களே முடிவு பண்ணுறதுக்கு மாநில பட்டியலுக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும். இது எங்களுடைய மூணாவது கோரிக்கை. இந்த மூணு கோரிக்கையும் வலியுறுத்தி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே பண்ணுற போராட்டம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக நீட்டுக்கு எதிராக போராடுறவங்களுக்கு ஒரு வலு சேர்க்கிற ஒரு இயக்கமாக தான் இருக்குங்க. ஸோ நாங்களும் அமெரிக்கா வாழ் தமிழர்களும் இதுக்கு குரல் கொடுப்போம். வணக்கம். நான் வந்து ஸ்பீக்கர். நான் மேற்லந்து மாநிலத்திலிருந்து நியூயார்க் சிட்டிக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம தமிழ் நண்பர்களெல்லாம் யுனைடட் நேஷன்ஸுக்கு முன்னே வந்து நீட்டு தேர்வுக்கு எதிராக போராட்டம் பேரணி நடத்திட்டுருக்காங்க. அவர்கள் உணர்ச்சியோசமான பேச்சுக்களை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பெண்களும் சிறுவர்களும் வந்து கலந்து எப்படியாவது இந்த நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து துரத்தி விட வேண்டும் என்று பல கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் இந்த பேரணியை நடத்தி வருகிறார்கள். இதை கேட்பு உங்களுக்கு நன்றி. வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.